தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சில தினங்கள் இடைவெளி விட்டு மீண்டும் வலுவடைந்திருக்கிறது. இரண்டு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் எந்த அளவிற்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பாக பேசுவதற்காக இந்திய வானிலை ஆராய்ச்சி மைய தென்மண்டல இயக்குநர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். இப்ப கடலோர பகுதிகளில் வந்து இரண்டு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும், ரெண்டு உருவாகியிருக்கிறது, கூடுதல் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? நமக்கு பார்த்த வரைக்கும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி வந்து தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் நமக்கு இந்த பக்கத்தில் தமிழ் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதி, இந்த ரெண்டு பகுதியிலும் வளிமண்டல் கீழடுக்கு சுழற்சி இருக்கிறது. இதன் காரணமாக வந்து நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கிற கடற்பகுதிகளும் மற்றும் குமரிக்கடல் பகுதியும் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும், கடந்த 24 மணிக்கு தென் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. வட தமிழ் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழை பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் வந்து 16 சென்டிமீட்டர், இதில் வந்து கடந்த 24 மணிக்கு 11 இடங்களில் கனமழை பதிவாகிருக்கிறது, 2 இடங்களில் மிக கனமழை பதிவாகிருக்கிறது. இப்போ அடுத்து ராய்டர் பார்க்கும்பொழுது நமக்கு மேகக்கூட்டங்கள் உருவாகி கடலோர பகுதி இருக்கிறது. கடல் காற்றின் திசை மாறும் பொழுது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு சில பகுதிகளில், பொதுவாக சென்னை மற்றும் புறநகர் பொறுத்தவரையில் மிதமான மழை பெய்யக்கூடும். சமயங்களில் சிற்ற பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுசிட்டி என்று சொல்லக்கூடிய காற்றோட சுழல் தன்மையை பார்க்கின்ற பொழுது கடலோர மாவட்ட பகுதிகளில் ஒரு சென்றும், இங்கே கூட குமரிக்கடல் பகுதியில் மட்டும் ஒரு சென்றும் பார்க்குறோம். இது வந்து பூமியில் வந்து 1.5 கிலோமீட்டர் உயரம், இது 3 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. மேலே வந்து இந்த காலகட்டத்தில் 5 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை, லேசான போது மிதமான மழை பெய்யக்கூடும். கிழக்கிலிருந்து மேற்காக நம்ம அந்த ரெயின்ஃபால் பெல்ட் நகர்ந்து செல்றது பார்க்குறோம். அதில் வந்து கனமழையுடைய லொக்கேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இடம் விட்டு இடம் மாறி அந்தந்த உள்பகுதியில் செல்லும் பொழுது, இப்போ மேற்கு தொடர்ச்சி, இப்போ நம்ம கடலோர பகுதியில் பார்க்குறோம், 5 தினங்களுக்கு பிறகு 4 தினங்களுக்கு பிறகு நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாலை மாவட்டங்கள் மற்றும் உள்பகுதி அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சார், இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 16 விழுக்காடு குறைவாக பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதற்கான காரணம் என்ன? டிசம்பர் வரைக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழையை கணக்கிடுவோம், அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம இயல்பான நிலையை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வடகிழக்கு பருவமழை பொதுவாக எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ஸ் இல்லாத ஒரு ட்ரை ஸ்பெல் இருக்கும், ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் இருக்கும், வெவ்வேறு நிலை கட்டங்களாகத்தான் இருக்கும். அது வரைக்கும் பார்க்கும்பொழுது 1 முதல் இன்று வரை 4 கட்டத்தில் நமக்கு இயல்பான அளவு 25-30 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் பதிவு இயல்பு அளவு 30 சென்டிமீட்டர், பதிவான அளவு 25 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர் இயல்பை விட குறைவு. ஆனால் வந்து நம்ம 19 to 29 வரைக்கும் வந்து நம்ம இயல்பு தான் எடுத்துக்கிறோம். நம்ம நிச்சயமாக சார், இந்த காலகட்டங்களில் கடந்த காலங்களெல்லாம் வந்து அதிக காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் அந்த மாதிரி உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெல்லில் ஒரே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் அந்த தமிழ்நாட்டில் உருவாகி வங்கதேசத்தில் போய் அதை புயலாக மாதிரி கரையை கடந்துருச்சு. ஸோ இந்த இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் குறைவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் புயலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இனி வரை காலகட்டங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இன்னும் டைம் இருக்குது நமக்கு வந்து, மூன்று மாத காலகட்டத்தில் வெவ்வேறு வகையான நினைவுகள் ஏற்படும். ஒரு வானிலை, ஒரு பருவமழை என்பது வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய பகுதிகள், பகுதி அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பல விதமான காரணங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஆக்டிவ் ஸ்பெல்ஸ் இருக்கும், ட்ரை ஸ்பெல்ஸ் இருக்கும், பொதுவாக அதிக வேறுபாட்டு தன்மையில் வந்து -27% இருக்கும். வடகிழக்கு பருவமழையுடைய வேறுபாட்டு குறியீட்டு எண் என்று சொல்லக்கூடிய வந்து நம்ம கோவிஷன் வேரியேஷன் என்பது கிட்டத்தட்ட 27% இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதிக வேறுபாட்டு தன்மையுடையது. நிலநடுக்கூட்டுக்கு அருகில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் சூழ்நிலை, வெவ்வேறு வகையான நிகழ்வுகள், அதனுடைய மூவ்மெண்ட், இதெல்லாம் போட்டு காற்றினுடைய சுழல் தன்மை, காற்றில் ஈரப்பதத்துடைய அளவு, காற்றில் ஈரப்பதம் குவிவது, வளிமண்டலத்தின் மேலடுக்கில் எப்படி நிகழ்வுகள், இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு வந்து பருவமழை நிர்ணயம் செய்யப்படும். நிச்சயமா சார், இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்றோம், இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மேலடுக்கு உருவான அதிக மழை இருக்குமா இல்ல கீழடுக்கு உருவான அதிக மழை இருக்கும்? அப்படி அதாவது ஒரு நம்ம வந்து வளிமண்டலத்தை வந்து 13 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள பகுதியை வெவ்வேறு நிலைகளாக பிரிக்கிறோம். கீழே வந்து 5 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடியது, 5 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது, வெவ்வேறு நிலையில் வந்து அந்த சுழல் தன்மையும் சுழல் தன்மையோடு வந்து டைவர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், வெர்டிகல் வெலாசிட்டி ரிலேட்டடாக இருக்கும், அதை பொறுத்து தான் மழை மாறுபடும். நிச்சயமாக சார், வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. அடுத்த 5 நாட்களில் 2 நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் 22-23 கொடுத்துருக்குறாங்க. அது பரவலாகவா இல்லை குறிப்பிட்ட ஏரியாவில் அதிகமாக? குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான். நம்ம சொன்ன மாதிரி முன்பே சொன்ன மாதிரி வந்து இந்த ரெயின்ஃபால் பெல்ட் நகர்வதை பொறுத்து, ரெயின்ஃபால் பெல்ட் எப்படி நகருமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து
இடம் விட்டு இடம் மாறும். நம்ம 24 hours வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை சொல்லியிருக்கோம். 23-24 அடுத்து உள்ள போகக்கூடிய மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் மழை இருக்கும். நிச்சயமா வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கிறது. இனி வரும் காலகட்டங்கள் டிசம்பர் 8 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இயல்பு நிலையை விட 16% விழுக்காடு இப்ப குறைவாக இருந்தாலும் டிசம்பர் கடைசிக்குள்ள நம்ம இயல்பு நிலையை எட்டுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அடுத்த 5 நாட்களில் குறிப்பிட்ட இடத்துல அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தென்மண்டல இயக்குநர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் சடையாண்டி.